ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். இன்றைக்கி உங்கள் டுடே ஸ்மெல் வ்ளாகில் என்ன ரெசிபி வீடியோ பார்த்தீங்கன்னா, புடலங்காய் பொரியல் தாங்க. இந்த புடலங்காய் பொரியல் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். காரக்குழம்புக்கு, சாம்பாருக்கு, எல்லாத்துக்குமே நீங்கள் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம், செம்மையாக இருக்கும். அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி சொல்கிறேன், வாங்க. ரொம்ப பெரிய ஐட்டம்லாம் இல்லை, சிம்பிளாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், புடலங்காய் தோல் செவி இப்படியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், நாலு பல்லு பூண்டு இடித்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு நாலு விசில் விட்டு குழையாமல் வேக வச்சுருக்கேன். தேங்காய் சீரகம் போட்டு வச்சுருக்கேன், அதை அரைச்சி எடுத்துக்கலாம் அப்புறமா. நம்ம காஞ்ச மிளகாங்க, உப்பு, பெருங்காயம், மஞ்சள் தூள், இவ்வளோதாங்க தேவையான பொருட்கள். நம்ம தேங்காவை அரைச்சிடலாம், வாங்க. இவங்க பாருங்கள், தேங்காய் சூப்பராக அரைச்சாச்சு. சீரகம் போட்டு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணும். எண்ணெய் ஹீட் ஆன பிறகு கடுகு, சீரகம் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கடுகு, சீரகம், கொஞ்சம் நம்மளுக்கு என்னெல்லாம் தாளிப்புக்கு தேவையோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகாய் எல்லாமே நம்ம ஆட் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகாய் சூப்பராக நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காயமும் பூண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை. இப்போ கூடவே நீங்கள் தேவையான அளவு சால்ட்டு கூட, சால்ட்டு பெருங்காயம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சால்ட்டு போடாதீங்கங்க, லைட்டாக போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன், சால்ட்டு கொஞ்சம், பெருங்காயம் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. அப்போ தான் சீதலெல்லாம் உங்களுக்கு ஆகாமல் இருக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வறுத்துடுங்க. நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ வெங்காயம், இப்போ இதில் நம்ம வந்து புடலங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த புடலங்காவை ஆட் பண்ணிடலாம் மொத்தமாக. நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து அப்படியே மூடி வச்சுருங்கங்க. இதில் நீங்கள் தண்ணி ஊற்றவே ஊற்றாதீங்க. இதிலேருந்து தண்ணி நம்மளுக்கு வரும், தண்ணி ஊற்றாதீங்க. நான் மூடி வச்சுருப்போம் பாருங்கள். மூடிட்டு ஒரு கால் மணி நேரம் அப்படியே வேகட்டுங்க. சிம்மிலேயே வச்சு வேக வைங்க. நல்லா வெந்துச்சிங்க பாருங்கள். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் தண்ணி ஊற்றவே இல்லைங்க. ஆனால் பாருங்கள், காய் சூப்பராக வெந்து வந்துடுச்சு. அடியிலையும் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி நிற்கிது பாருங்கள். கொஞ்சம் தண்ணி சுண்டட்டும், இருக்க தண்ணி. தண்ணி நான் ஆட் பண்ணவே இல்லைங்க, ஆனால் தண்ணி வந்துடுச்சு பாருங்கள். நீர் காய்ங்க, அதனால்தான். இப்போ நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பு அதில் ஆட் பண்ணிடலாம். ரொம்ப குழைய வச்சு வேக வைக்காதீங்க கடலைப்பருப்பு. கொஞ்சம் நெத்து நெத்தாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வாயில் கடிப்பட சொல்ல அருமையாக இருக்கும். போட்டுட்டு கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் வேகட்டும். வெந்த பிறகு நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, தேங்காயும் சீரகமும். அது நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் தேங்காய் போட்டால் எங்கள் வீட்டில் அவர்லாம் சாப்பிடுவார், குழந்தைங்களுக்கு தான் கொஞ்சம் பிடிக்காது. ஆனால் தேங்காய் போட்டால் நல்லது இல்லைனா தேங்காய் நிறையவே போட்டிருக்கேன். கலந்து விட்டுருங்க. சூப்பராக இருக்கும். வாசனை கம்ம கம்மன்னு வருது. புடலங்காய் பொரியல் கடலைப்பருப்பு வாசனை சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள். சுட சுட புடலங்காய் கடலைப்பருப்பு பொரியல் தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க இது. நீங்கள் காரக்குழம்பு, சாம்பார், ரசம் எது வச்சாலுமே இந்த பொரியல் சூப்பராக செட் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாம் எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறீங்க. இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி எனக்கு ஆசையாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.